ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அக்வேரியம் கடைக்கு தான் போக போகிறோம். அங்கே என்னெல்லாம் மீன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த கடைக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த கடை. இந்த கடை எங்கே இருக்குதுன்னா, நெடுமங்காடு ரோட், அந்த மெயின் ரோட்டு சைடிலே தான் இந்த கடை இருக்குது. ஓவரால் இந்த கடையில் எல்லா மீன்களும் ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாது. நமக்கு கிடைக்கிற சாதாரண விலையில் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் நார்மல் ரேட்டில் இங்கே மீன்கள்லாம் இருக்குது. நிறைய மீன்கள்லாம் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு மீன் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த கடையில் வந்து இங்கே வாங்கலாம். விலை வந்து அதிக விலையும் இல்லாமல் நார்மல் விலையில் இருக்குது. பாருங்கள், கெட்பி இருக்குது, அப்புறமா பிளாட்டி இருக்குது. இங்கே செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே பிளாட்டி இருக்குது. அதே மாதிரிக்க இங்கே பார்த்தீங்களா, சிமெண்ட் தொட்டியும் இருக்குது. செடிகள்லாம் இங்கே விற்கிறாங்க, கேட்டோம்னா தருவாங்க. இங்கே பாருங்கள், ஏஞ்சல் மீன்லாம் வச்சுருக்காங்க. விலை குறைவு தான், ரொம்பவும் கூடுதல் ஒன்றும் இல்லை. ஃபைட்டர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிமெண்ட் தொட்டி வச்சுருக்காங்க. சிமெண்ட் தொட்டி வந்துட்டு நான் கேட்கும்போது 600 ரூபா சொன்னாங்க. நான் பைக்கில் தான் போனேன், அதனால் இப்போ நல்ல சிமெண்ட் தொட்டியை வாங்கினாலும் எடுத்துகிட்டு போக முடியாது, நல்ல வெயிட்டு. எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை சிமெண்ட் தொட்டியில் வந்துட்டு மீன் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நல்லா இருந்துச்சு, நல்ல வெயிட்டு சிமெண்ட் தொட்டி, எடுத்துகிட்டு போக முடியாது பைக்கில். இங்கே விடோ மீன் வச்சுருக்காங்க. விடாமில் எல்லா கலரும் இருக்குது, கௌரா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீன் வந்துட்டு புதுசாக தான் லான்ச் ஆகிருக்கு இந்தியாவில், விடோ மீன். அரவணை வச்சுருக்காங்க. அரவணையில் நான் வளர்த்துருக்கேன், பெருசாலாம் வளர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ எங்கிட்ட அரவணெல்லாம் இல்லை. அரவணை வாங்கினேன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சீப்ரா வச்சுருக்காங்க. சீப்ரால எல்லா கலரும் இருக்குது. இதுலெல்லாம் ஃபைட்ரு தான். ஓஸ்கார் குட்டிங்க. இங்கே ப்ரீடிங் பண்ணுறதுக்கு கேஜ் வச்சுருக்காங்க. பாருங்க, ஓஸ்காரில் வெள்ளை கலர் ஓஸ்காரு. சில டங்கெலாம் எம்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கெட்பி இருக்குது. இங்கே பாருங்கள், சிமெண்ட் தொட்டியில் செடியெல்லாம் வச்சு கெட்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க.
நிறையா தொட்டிகள் வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது. மீன் வரும்னு சொன்னாங்க, இன்றைக்கி மீன் வரும்னு சொன்னாங்க, தான் தொட்டிகளை நல்லா எம்டியாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த கடையில் மீனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்கிறாங்க. ஃபுட்டாக இருந்தாலும் மோட்டராக இருந்தாலும் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் வந்துட்டு கோல்டு பீஸ் இருக்குது. இந்த தொட்டி எம்டியாக தான் இருக்குது. அப்புறமா கௌரா மீன் இருக்குது இந்த தொட்டியில். இங்கே பாருங்கள், இதுலேயும் கௌரா மீன் தான் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.